தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழாக்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமையானதும் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் மற்றும் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுவதும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் நவராத்திரி விழா கடந்த 29 தேதி தொடங்கியது. இதன் 10 நாளில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சிங்கர்கோவில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் தங்க குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவின் நிறைவு நாளில் அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்தார். வேடு பறிவு அலங்காரத்தில் வீதி உலா வந்து அம்மன் வன்னி மரம் சென்றடைந்தவுடன் அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவின் கடைசி நாளில் 108 வீணை வழிபாடு நடைபெற்றது. இதில் மதுரை, சென்னை, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் வீணை வழிபாட்டில் கலந்து கொண்டனர். மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாதநாத திருப்பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து நடைபெற்ற திரு தேரோட்டத்தில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டனர். விருதுநகரில் விஜயதசமி விழா பாரம்பரிய கலையான சிலம்பத்தை போற்றும் விதமாக வீர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இதில் இளைஞர்கள் புலிவேடம் தரித்து சிலம்பம் ஆடி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர். முன்னதாக விருதுநகரில் 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சி உடனுறை அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் விஜயதசமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு வனதுர்க்கையம்மன் கோவிலில் நவராத்திரி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோட்டை பூஞ்சை கிராமத்தில் எழுந்தருளை உள்ள அருள்மிகு வனதுர்க்கை கோவிலில் வனதுர்க்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, விநாயகர், முருகன் போன்று வேடமிட்டு பக்தர்கள் ஊர்வலம் வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனா்.